ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்ம நாட்டுடைய மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் மசால் வடை. மசால் வடை எல்லோருக்கும் செய்ய தெரியும், ஆனால் அந்த காலத்தில் செஞ்ச அந்த ஒரிஜினல் டேஸ்ட், செய்யும் போதே நல்ல வாசமாக பசியை தூண்டக்கூடிய அந்த அருமையான சுவை வந்து இப்போ நிறைய இடங்களில் கிடைக்கிறது இல்லை. ஒரு சில ஹோட்டலில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஒரு சீக்ரெட்டான ரெசிபின்னு கூட சொல்லலாம். அந்த காலத்திலேயே பாட்டி செஞ்சுட்டு வந்த ஒரு சூப்பரான வழிமுறையோடு ஒரு அருமையான மசால் வடை நல்ல மணக்க மணக்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் கடலை பருப்பு சேர்த்துடலாம். கூடவே தண்ணீர் சேர்த்து நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணீர் சேர்த்து ஊற வச்சிடுங்க. இது சரியா 3 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். அப்போதான் நம்ம வடை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கட்டும். இப்போ இதுக்கடையில் ஒரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு லேசாக வறுத்து விட்டுருங்க. மிதமான தீயில் லேசாக நிறம் மாறி நல்லா வாசம் வரணும். சோம்பு வறுபடும் போது ஒரு அருமையான வாசம் வரும். ஸோ அந்தளவுக்கு லேசாக நிறம் மாறி வாசம் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு உரலுக்கு மாற்றிடுறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, அதையும் சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துருங்க. சோம்பும் மிளகும் லேசாக நர நரன்னு வரணும். இப்போ தட்டி எடுத்தாச்சு, இதை ஒரு குட்டி பவுலுக்கு மாத்திரலாம். இந்த மசால் வடையுடைய சீக்ரெட் இன்கிரீடியன்ட் கூட சொல்லலாம். இப்போ இருக்கட்டும். இப்போ மறுபடியும் அதே உரல்ல 5 அல்லது 6 பூண்டு பற்கள் தோலோடவே தட்டி எடுக்கலாம். நாம ரசம் செய்யறதுக்கு தோலோட தட்டுவோம் இல்ல, அந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துருங்க. இதையும் ஒரு குட்டி பவுலுக்கு மாத்திடுறேன். இந்த 2 பொருளையும் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதை விட உரலில் தட்டி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது இதுக்கடையில் நம்ம பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணீர் வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை நான் தனியாக வைக்கிறேன், அதை நம்ம பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் தண்ணீரே சேர்க்காம லேசாக பல்ஸ் மட்டும் கொடுத்து பருப்பை நர நரன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோ அரைச்சி எடுத்தாச்சு, இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்கள் பல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், அல்லது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு 4-5 முறை லேசாக பண்ணால் போதும், இந்த மாதிரி நர நரன்னு வந்துடும். தண்ணீர் சேர்க்கக்கூடாது, முக்கியமாக மை மாதிரி அரைக்கக்கூடாது. பவுலில் சேர்த்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, அதையும் இப்போ உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இதில் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண 1/4 கப் வெங்காயம் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், ரொம்ப பொடியாக கட் பண்ண சிவப்பு மிளகாய், குட்டி குட்டியாக கட் பண்ண 1 கொத்து கருவேப்பிலை இலைகள், ரொம்ப பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலைகள், கூடவே உரலில் தட்டி எடுத்த பூண்டு பற்கள், கூடவே உரலில் தட்டி எடுத்த சோம்பு அண்டு மிளகு பவுடர், அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கடைசியாக சின்னதாக 1 துண்டு இஞ்சி, இந்த மாதிரி லேசாக துருவிட்டு சேர்த்துருங்க. சிலர் இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்பாங்க, அதை விட பூண்டை தட்டிட்டும் இந்த மாதிரி இஞ்சியை துருவியும் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து எடுத்துடலாம். ஒரு சிலர் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்ப்பாங்க, அது அவ்வளோ வாசமாக இருக்காது. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதிலிருந்து பெரிய சைஸில் ஒரு பால் மாதிரி எடுத்து நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு மறுபடியும் உள்ளங்கையாலேயே ப்ரெஸ் கொடுங்க. விரல்கள் வச்சு ப்ரெஸ் பண்ண வேணாம், உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணும்போது தான் சென்டரில் நல்லா உப்பலாகவும் ஓரங்களில் லேசாக அமுங்கியும் வந்திருக்கும். இந்த மசால் வடைக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, ஆமை வடைன்னு சொல்லுவாங்க. ஆமை மாதிரி சென்டரில் உப்பலாகவும் ஓரங்களில் லேசாக அமுங்கியும் வரும். இப்போ ரெடியாக இருக்குது, ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சுட்டு உள்ளே சேர்த்துருங்க. 4 அல்லது 5 இந்த மாதிரி சேர்த்தா போதும். மெதுவடை மாதிரி சென்டரில் ஹோல் போட மாட்டோம், ஸோ உள்ள நல்லா வேகணும். மிதமான தீயிலையே பொறுமையாக நல்லா வேக வச்சுடுங்க. கீழ்பாகம் லேசாக வெந்து பபிள்ஸ் எல்லாம் லேசாக அடங்கி வரும்போது பெரட்டி போட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து பபிள்ஸ் அடங்கி வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான மசால் வடை. ரொம்ப ரொம்ப சூப்பராக அதே பழைய பாரம்பரிய சுவையோடு மனத்தோடும் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் மசாலா வறுத்து உரலில் நுணுக்கி போடும்போது ரொம்ப ரொம்ப ஃப்ளேவராக அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்லாம், அல்லது கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக மெதுவடையை விட மசால் வடை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சில ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.